ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்லால் தான், ஐபிஎல் படுத்துகிற பாடு தான். ஐபிஎல்ல தான் வந்து அதிகமான சம்பளம் வந்து கிடைக்குது, அதிகமாக வந்து காசு வந்து அவங்களுக்கு கிடைக்கிற காரணத்தினால இந்திய வீரர்களாகவே இந்திய ரசிகர்களாகவே வந்து மொத்த ஆப்கானிஸ்தான் வந்து மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அக்தர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கத்துவாங்க, சந்தோஷப்படுவாங்க, அவங்களுடைய ஆக்ரோஷமாக அதை வந்து வெளிப்படுத்துவாங்க. பட் இந்தியாவுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் அணி ஆடினப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸோட விக்கெட்டை வீழ்த்தினப்போ கூட ரஷித் கான் வந்து பெருசாக வந்து கொண்டாடலை, செலிப்ரேட் வந்து பண்ணலை. இதே தான் ஆஸ்திரேலிய வீரர்களும் வந்து பண்ணுவாங்க. அப்போ வந்து நிறையா முன்னாள் வீரர்கள் என்ன குற்றம் சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து இந்திய வீரர்களுக்கு எதிராக வந்து ஓவராக ஆட்டம் போட்டோம்னா ஐபிஎல்லில் வந்து அப்படியே திரும்ப ரிவெஞ்ச் வந்து எடுப்பாங்க, ஐபிஎல்லில் போய் வந்து ஆடணும், அப்போ திரும்ப இந்திய வீரர்களை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அதனால் ஆஸ்திரேலிய வீரர்கள்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க இந்தியாவுக்கு எதிராக ஆடுறப்ப, அவங்களோட இயல்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தலை அப்படின்னு நிறைய ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர்களும் வந்து குற்றம் வந்து சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்கானிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையான போட்டியில் வந்து ஆப்கானிஸ்தான் அணியை வந்து ஜெயித்த பிறகு, செமிஃபைனலுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ரசிகர் ஒருத்தர் வந்து இந்திய கொடியை வந்து அவர் வந்து சுமந்திருப்பார். இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து சர்ச்சையாக வந்து மாற அக்தர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடுமையாக இதை வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு. ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சது எனக்கு வந்து சந்தோஷம்தான், ஆப்கானிஸ்தானை பார்த்தா எனக்கு வந்து பொறாமையாகவும் இருக்குது, ஏன்னா செமிஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் வந்து ஆப்கானிஸ்தான் ரசிகர்கள் இந்திய ரசிகர்களாகவே வந்து மாறி வந்துட்டுருக்காங்க. ஆப்கானிஸ்தான் வீரர்களும் இந்தியாவுக்கு எதிராக ஆடுறப்ப ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது, மற்ற அணிகளுக்கு எதிராக வந்து ஆடுறப்ப பயங்கரமாக செலிப்ரேட் வந்து பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் பணம் தான் வந்து காரணம், ஐபிஎல்லில் அதிகமான சம்பளம் வருமானம் அவங்களுக்கு வந்து வருது, அதனால் இந்திய வீரர்கள்கிட்ட ஒரு சாஃப்டாகவே பார்த்தீங்கன்னா வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. ஆப்கானிஸ்தான் ரசிகர்களுமே கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஃபேவராக இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இந்திய கொடியை தூக்கி பிடிக்கிறது இந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்க, பணத்தினால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. நன்றி.